கோசி நதிக்கு பக்கத்துல பாரத்பூர்னு சொல்லி ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. நதிக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டுல எல்லா விதமான விலங்குகளும் சுதந்திரமா இருந்துச்சுங்க. காட்டுக்கு ராஜா சிங்கம் தானே, ஆனா இந்த சிங்கத்துக்கு இப்போ வயசாயிடுச்சு. அதனால முன்னாடி மாதிரி ஓடி ஆடி வேட்டையெல்லாம் ஆட முடியல. சிங்கத்தோட இந்த நிலைமைய பார்த்துட்டு இள வயசு சிங்கம்லாம் இத கெலட்ட பண்ண ஆரம்பிச்சுதுங்க. ஓ சிங்கமாமா, எங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு முயல் கறி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அந்த முயல் கறியை எங்களுக்காக உங்களால கொண்டு வந்து தர முடியுமா? இப்ப என்னால முயல வேட்டையாட முடியுமா என்னன்னு தெரியல பசங்களா. இப்ப எனக்கு வயசாயி போயிடுச்சு. அட என்னப்பா இது, முயல் ரொம்ப வேகமா ஓடும், ஆனா மாமாவுக்கு வயசாயிடுச்சு. மாமா ஈஸியா வேட்டையாடுற மாதிரி ஒரு உயிரினத்தை பத்தி சொல்லு. மாமா சரி, ஆமைய கொண்டு போறீங்களா? அதையாவது உங்களால வேட்டையாட முடியுமா? பரவாயில்ல, நாங்க அதை சாப்பிட்டுக்கிறோம். ஆமா சார்லி, நீங்க எல்லாரும் சேர்ந்து என் முதன்மைய கிண்டல் பண்றீங்களா? பின்ன என்ன, இப்ப நீங்க கிழவன் ஆயிட்டீங்க, அதனால உங்களுடைய ராஜா பதவிய தயவு செஞ்சு எங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. எங்களை மாதிரி இளமையா இருக்கிற சிங்கத்தை இந்த காட்டோட ராஜாவாக்கிடுங்க. ஆமா, நாங்க இளவயது சிங்கம், அதுவும் சக்திசாலியானவங்க. இப்ப நீங்க சின்ன பசங்க, ராஜாவாகிறதுக்கு சக்தி மட்டும் இருந்தா பத்தாது, ரொம்ப புத்தியும் தேவை, அனுபவமும் நிறைய தேவை. நாங்க என்ன முட்டாளா? காலம் மாறி போச்சு மாமா, உங்க நினைப்பெல்லாம் பழசாயிடுச்சு. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ரொம்ப புத்திசாலிங்க. இப்படியே உங்களை நீங்களே பாராட்டிக்கிட்டு இருக்க போறீங்களா, இல்ல நீங்க புத்திசாலிங்கிறத என் கிட்ட நிரூபிக்க போறீங்களா? ஆ சரி, அத நாங்க நிரூபிச்சு காட்டுறோம் உங்களுக்கு. அத அப்படி நாங்க காட்டணும்னா உங்களுக்காக நாங்க என்ன செய்யணும்னு சொல்றீங்களா? அதோ அங்க பாருங்க, நதியோட அக்கறையில நிறைய மனுஷங்க இருக்கிறது தெரியுதா? ரொம்ப நல்லாவே தெரியுது. இன்னைக்கு எனக்கு மனிதர்களோட இறைச்சி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கு. அக்கறையில இருக்கிற மனிதர்களை இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்க பெரிய புத்திசாலி, நான் ஒத்துக்கிறேன். மாமா எங்களை நீங்க முட்டாள் நினைச்சிட்டீங்களா? உங்களுக்கு வயசாயிடுச்சு, அதனால வேட்டையாட முடியல, அதனால எங்களை வச்சு வேட்டையாடி நீங்க சாப்பிடலாம்னு பாக்குறீங்களா? வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் எங்க கிட்ட சொல்லுவீங்களா, ஆமா பசங்களா நீங்க என்ன விட ரொம்ப புத்திசாலின்னு? இல்ல, ஒருவேளை நீங்க மனிதர்களை அங்கிருந்து இங்க காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டா, அதுக்கப்புறம் நான் உங்களை இந்த காட்டோட ராஜாவா அறிவிக்கிறேன். அதோட இந்த தங்க வளையலையும் உங்களுக்கு கிஃப்டா தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சிங்கம் தங்க வளையல கீழே வச்சிடுச்சு. இப்போ அந்த இளைய சிங்கங்கள் ரெண்டு பேரும் நதிக்கு அந்த பக்கம் இருக்கிற மனுஷங்களை வெறிச்சு வெறிச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. காட்டுக்குள்ள அந்த மனுஷங்களை எப்படி கூட்டிட்டு வரலாம்னு யோசிச்சுட்டு இருந்துச்சுங்க. ஏய் நண்பா, ஏய் நண்பா இங்க பாரு, யா கொஞ்சம் நில்லுப்பா, என்னோட மனைவிக்கு உடம்பு முடியல, நீ கொஞ்சம் இங்க வரியா, அவளை ஹாஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம், நீ கொஞ்சம் உதவி பண்ண வாயே ப்ளீஸ். டேய் நீ ஒன்னும் அவளை பெரிய புத்திசாலி இல்ல, நாங்க மனிதர்களை எங்களையே முட்டாளாக்க பாக்குறியா? ஏ இல்ல இல்ல நண்பா, நான் உண்மைதான் யா சொல்றேன், நிச்சயமா உண்மைதான் சொல்றேன். ஏ வாய முடுற, நான் அந்த பக்கம் வந்தா நீ என்ன கொன்னு போட்டுடுவ, நான் ஒன்னும் அவங்க கிட்ட சிக்கிற ஆள் கிடையாது. உங்களோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுங்க, இன்னொரு தடவை வேற ஒரு ஆளு கிட்ட முயற்சி பண்ணி பாரு. கண்டிப்பா, இந்த தடவை நான் முயற்சி பண்றேன். ஹலோ சேட், ஹலோ மார்வாடி சேட், வணக்கம் சேட் ஜி. பாத்தியாமா, காட்டுல இருக்கிற சிங்கம் கூட எனக்கு மரியாதை தருது, நல்லா கவனிச்சு பாரு, அது என்ன பார்த்து வணக்கம் சொல்லுது. சேஜி, இந்த தடவை காட்டுல மாம்பழம் நிறைய காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு தேவையான மாம்பழத்தை நீங்க இந்த பக்கம் வந்து பறிச்சுக்கிட்டு போங்க, அதுவும் இலவசமா. அடேங்க அப்பா, ஏகப்பட்ட மாம்பழத்தை இலவசமா எடுத்துட்டு போக சொல்றாங்க. சரி என் கூட வா, நம்ம காட்டுக்குள்ள போய் மாம்பழங்களை பறிச்சுட்டு வரலாம். மாமா என்ன இந்த காட்டோட ராஜான்னு அறிவிக்க தயாரா இருங்க, அதே நேரத்துல அந்த தங்க வலையிலையும் எனக்கு தரத்துக்கு மறந்துடாதீங்க. நீ பகல் கனவு காணாத, அந்த சேட்டு இன்னும் நம்ம காட்டுக்குள்ள வரவே இல்ல. அவன் கண்டிப்பா வருவான், கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. மாம்பழம் கிடைக்குங்கிற ஆசையில அந்த ஆளு காட்டுக்குள்ள வர்றதுக்கு முடிவு எடுத்தாரு. நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது அவனுடைய மனைவி நீங்க காட்டுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்தா. ஒரு நிமிஷம் நில்லுங்க, நாம காட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். அட என்ன முட்டாள்தனமா பேசுற,
நாம அந்த காட்டுக்குள்ள போனோம்னா நிறைய மாம்பழங்கள் நமக்கு இலவசமா கிடைக்கிறது இல்ல. நீ என்ன காட்டுக்குள்ள போக வேணாம்னு தடுக்கிற? அட ஆமாங்க, இலவசங்கிற பேர்ல பேராசப்பட்டு நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. மாம்பழ சீசன் முடிஞ்சிருச்சு. அந்த சிங்கம் நம்மள வேட்டையாடுறதுக்காக தான் நமக்கு இப்படி பேராசை காட்டுது. அட ஆமா, நீ சொன்னது உண்மைதான். நான் அந்த விஷயத்த மறந்தே போயிட்டேனே. இந்த சீசன்ல எந்த மாமரத்திலயும் மாம்பழம் காய்க்காத. யார ஏமாத்த பாக்குற முட்டாள் சிங்கமே! என்ன பார்த்தா அவ்வளவு பெரிய முட்டாளா தெரியுதா உனக்கு? மாம்பழம் கிடைக்கும் சொல்லி என்ன அங்க வர வச்சு வேட்டையாடலான்னு பாக்குறியா? இல்ல இல்ல, நான் நிஜமாவே உங்களுக்கு மாம்பழம் தர ஆசைப்படுறேன். ஏய் போ போ, நான் பேராசைப்படுறவன் தான், ஆனா அதுக்காக உன்ன மாதிரி முட்டாள் நினைச்சிடாத. வேற யாராவது முட்டாள் கிடைச்சா அவங்கள ஏமாத்த பாரு. எதிரிய தன் வசப்படுத்துறதுக்கு சக்தியோட சேர்த்து கொஞ்சம் புத்திசாலித்தனமும் தேவைங்கிறது இப்ப புரியுதா? சரி மாமா, நம்ம மூணு பேர்ல இப்ப யாரு பயங்கர புத்திசாலின்னு முடிவு பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் ஒத்துக்கிறேன், எங்க ரெண்டு பேராலையும் அந்த மனுஷனை இங்க கொண்டு வர முடியல. ஆனா நீங்க இன்னும் முயற்சி பண்ணவே இல்லையே. நீங்க அந்த மனுஷங்களை இங்க வர சொல்லுங்க பாக்கலாம், அப்போ நாங்க ஒத்துக்கிறோம். சரி, நான் இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன், கேளுங்க. மனுஷங்க ரொம்பவே பேராசை பிடிச்ச மிருகம். அவங்கள சிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. சிங்க ராஜா தங்கிட்ட இருந்த தங்க வளையல கையில வச்சுக்கிட்டு அக்கறைய பார்த்து என்னமோ யோசிக்க ஆரம்பிச்சது. கரெக்டா குறி பார்த்து அடிச்சோம்னா நம்ம வச்ச குறி எப்பவும் தப்பாது. நம்ம இறைய ஈஸியா வேட்டையாடுறதுக்கு பேராசை பிடிச்ச மனுஷனை முதல்ல கண்டுபிடிச்சாகணும். அந்த பக்கம் சுத்துற மக்களை சிங்கராஜா பாத்துக்கிட்டே இருந்தது. இதுல யாரு பேராசை பிடிச்ச வேணத நல்லா பாத்துச்சு. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். என்னோட பிறந்த நாளுக்கு என்ன பரிசு தர போறீங்க? டார்லிங், இங்க பாரு, உனக்காக நான் ஒரிஜினல் வைர மோதிரம் கொண்டு வந்திருக்கேன். வாவ், இது ரொம்பவே காஸ்ட்லி போல இருக்கே. அட இல்ல, இதோட விலை வெறும் 5 லட்சம் ரூபாய் தான். இத பார்த்ததும் சிங்கராஜா மனசுக்குள்ள ஒரு யோசனை தோணுச்சு. இவனை பார்த்தா பெரிய பணக்காரனா இருப்பான் போல இருக்கு. இவனுக்கு நான் தங்க வளையல தரேன்னு சொன்னா அவன் கண்டிப்பா இங்க வரமாட்டான். வேற ஏதாவது ஒரு இறைய தேடலாம். அக்கறையில நடமாடுற வேற மக்களை இந்த ராஜா தேடிக்கிட்டே இருந்தான். ஆனா ரொம்ப சுலபமா மாற்ற மாதிரி எந்த ஆளுமே சிங்கராஜாக்கு தென்படல. திடீர்னு சிங்கராஜா கண்ணுல ஒரு பேராசை பிடிச்ச ஒரு கஞ்சன் தென்பட்டான். நீங்க ரெண்டு பேரும் பதுங்கி இருங்க. ஏனதே? அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அவ்வளவு காஸ்ட்லியான பொருளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் சொல்லு. அதனாலதான் சொல்றேன், அதெல்லாம் ஒண்ணும் வேணப்பா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? அதை நான் உனக்கு சுலபமா கொடுத்துட முடியுமா என்ன? நான் சாப்பாட்டுல விழுந்த ஈய கூட தூக்கி தூர போட மாட்டேன் தெரியுமா? அந்த ஈயோடவே சேர்த்து காரியத்தை முடிச்சிருவேன். நான் யூஸ் பண்ற பேஸ்ட் காலி ஆச்சுன்னா கூட அந்த டியூபை தூக்கி போட மாட்டேன். அதை அமைக்க அமைக்க நானே பத்திரமா வச்சுப்பேன் தெரியுமா? அதை வெட்டி உள்ள ஒட்டிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த பேஸ்ட கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன், யூஸ் பண்ணிடுவேன். இந்த கஞ்சனோட பேச்ச கேட்டு சிங்கராஜா ஒரு முடிவு எடுத்துடுச்சு. அந்த ஆளுக்கு இந்த தங்க வலையில காட்டி இத நான் உனக்கு தரேன்னு அவனை ஆசைப்பட வச்சு இந்த பக்கம் இழுக்கலான்னு முடிவு பண்ணிடுச்சு. இங்க பாரு நண்பா, நான் சொல்றத கேளு. உன் முகத்தை பார்க்கும் போதே தெரியுது நீ ரொம்ப நல்லவன். நீ எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? என்னால உனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? அது வந்து என்னன்னா, உடம்பு சரியில்லாத சிங்கமா இருக்கேன். முதமையின் காரணமா என்னால எங்கேயும் நடந்து போக முடியல. எனக்கு இப்ப மாத்திரை மருந்து தேவைப்படுது. நீ எனக்காக ஃபோன் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸை வர வைக்க முடியுமா? அப்படி எனக்கு செஞ்சா இந்த தங்க வளையல உனக்கு பரிசா தரேன். இந்த தங்க வளையல வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? அடேங்க அப்பா, ஒரு ஃபோன் பண்றதுக்காக தங்க வளையல எனக்கு கிடைக்க போகுதா? ஏய், நீ சொன்ன மாதிரியே நான் ஃபோன் பண்ணி அந்த ஆம்புலன்ஸ் காரங்களை வர சொல்றேன். ஆனா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ என்ன கழட்டி விட்டுடுவேன்றது எனக்கு டவுட்டா இருக்கு. இல்ல, நான் எப்பவும் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். அப்படி சந்தேகமா இருந்தா முதல்லயே நீங்க வந்து இந்த தங்க வளையல வாங்கிக்கீங்க, அதுக்கப்புறம் வேலையை செஞ்சு கொடுங்க. சரி, ஆனா ஒண்ணு எனக்கு பயமா இருக்கு. நான் அந்த பக்கம் வந்த அப்புறம் நீ என்ன சாப்பிட்டுட்டேன்னா நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்படின்னா நீ படிக்காதவன் போல இருக்கு. இங்க பாரு நண்பா, எங்களை மாதிரி சிங்கங்கள் குரூப்ல பெண் சிங்கத்தான் வேட்டைக்கு போகும். ஆமா, நான் அந்த விஷயத்த எப்பவோ கேள்விப்பட்டிருக்கேன். ஏற்கனவே முதுமையினால உடம்பு முடியாம அவஸ்தப்படுறேன். எதுக்காக நீ பயப்படுற? தைரியமா வாங்க, இந்த தங்க வளையல வாங்கிட்டு போயிடு.
இத கேட்ட அந்த கஞ்சன் பேராசையில போய் தங்க வலையில எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணா. சிங்க வரிச்ச வலையில மாட்டிக்கிட்டான். நானே வரேன் காட்டுக்க ராஜா, தங்க வலையில ரெடியா எடுத்து வையே. நல்ல வேலையா நீங்க வந்துட்ட. அந்த தங்க வளையல நீயே எடுத்து கொடுத்துரு. ஆமாமா வாங்கிக்க. ஆனா ஒரு விஷயத்த நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னு கேளு. சரி சரி சொல்லு, என்ன விஷயம்? நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன்ல, எங்களை மாதிரி சிங்கம் குரூப்ல பெண் சிங்கங்கள் தான் வேட்டைக்கு போகும்னு. அதுல ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். ஒருவேளை ஆண் சிங்கம் ரொம்ப பசியோட இருந்ததுன்னா அது தன்னோட பசிக்காக வேட்டையாட கிளம்பிடும். என்ன சொல்றீங்க? என்னன்னா நான் இப்ப பசியோட இருக்கேன். பிரமாதம் மாமா, நீங்க ஒரு விஷயத்தை நிரூபிச்சிட்டீங்க. நீங்க ஓல்ட் இஸ் கோல்டு. அதெல்லாம் சரிதான். எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க, இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? இதுல இருந்து பேராசை ரொம்ப ஆபத்தான விஷயம்னு கத்துக்கிட்டோம். நாங்க இன்னொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டோம். திட்டம் போட்டு எப்பவுமே வேலை செய்யணும். முக்கியமா தேவை முன் அனுபவம். எடுத்தோம் கௌத்தோன்னு ஒரு விஷயத்த செய்யக்கூடாது. இத நாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் மாமா. சரியா சொன்ன. சரியான நேரத்துல நல்ல முடிவை எடுத்தா வெற்றி நம்ம காலடியில வந்து கடக்கும். சரியா சொன்னீங்க மாமா. உங்களுக்கும் என்ன மாதிரி இந்த காட்டோட ராஜாவாக ஆசையா இருக்கா? இல்ல மாமா, இந்த காடு உங்களுக்கு சொந்தமானது. இதுக்கு நீங்க தான் ராஜா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.